ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான பிஸ்மில்லா பாத் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்த இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் நம்ம இதை எண்ணெயிலேயே வதக்கிப்போம் இப்போ நான் இதில் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்து செஞ்சோன்னா அதோட சுவை ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நமக்கு வெங்காயத்தோட நிறம் மாறட்டும் நம்ம எண்ணெயிலேயே நல்லா வதக்கிப்போம் இந்த பிஸ்மில்லாபாத் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பியே சாப்பிடுவாங்க அது இது ரொம்ப சுவையாகவே இருக்கும் இப்போ நம்ம இது கூட மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் இதுல நீட்டு காஞ்ச மிளகா தான் சேர்த்து அதுல நான் மூணு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் அதையே சேர்த்து நல்லா இது போல வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பத்துல இருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பத்துல இருந்து பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்த அப்புறமும் இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க பூண்டையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் தூள் பெருங்காயம் தான் எடுத்துருக்கேன் கல் பெருங்காயமா இருந்தாலும் கொஞ்சமா எடுத்து அதை நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியில் நான் ஆட் பண்ணி அதை தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இப்போ சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்து நம்ம இதை நல்லா வதக்கிப்போம் பெருங்காயம் ஊத்துனதுமே நமக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால கிண்டி விட்டுருங்க இப்போ இது கூட நான் தக்காளி சேர்க்குறேன் மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் பெருசா இருந்தா மூணு ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு நாலு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை கட் பண்ணி சேர்த்தப்புறமும் நல்லா இது போல வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி இருக்கு இப்போ எண்ணெயும் நமக்கு பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் சாம்பார் சாதத்துக்கு நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதுவும் கொஞ்சம் காரமா இருக்கும் இது கூட மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்திருக்கேன் ஏன்னா நம்ம சாம்பார் பவுடர் சேர்த்திருக்கோம் அதுவும் கொஞ்சம் காரமா இருக்கும் அது நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்ததால மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் நீங்க காரத்துக்கு ஏத்தாம மாதிரி சேர்த்துக்கோங்க இதோட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை வர போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இது கூட நம்ம வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் நான் இதுல சொரக்காவும் முள்ளங்கியும் தான் சேர்த்திருக்கேன் இது கூட நம்ம கேரட் பீன்ஸ் முருங்கக்காய் இது எல்லாமே சேர்த்து நம்ம செஞ்சோம்னா சௌச்சோக்காய் எல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னமும் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைல்லயே அருமையா கிடைக்கும் சாம்பார் சாதம் நான் வந்து இதுல இந்த ரெண்டு காய் தான் போட்டு செய்யறேன் இதுல ஏற்கனவே நம்ம வீடியோல நான் காய்கறிலாம் போட்டு செஞ்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் கேரட்டு பீன்ஸ்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் இதுல வந்து இந்த ரெண்டு காய் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் இது போட்ட அப்புறமா நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆனால் கம்மியாக காய்கறி வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து இந்த மாதிரி நம்ம முள்ளங்கி சுரக்கா இல்லைனா கேரட் பீன்ஸுன்னு அது போல் நம்ம கம்மியாக சேர்த்து கூட செஞ்சுக்கலாம் இப்போ இது கூட நான் கொஞ்சமா புளி ரொம்ப கொஞ்சமாக பாருங்கள் இந்த அளவுக்கு புளி எடுத்தால் போதும் அதை தண்ணியில் கொஞ்சம் நல்லா இது போல் கரைச்சி வெ வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி சேர்த்த அப்புறமா கொஞ்சமாக இருக்கிற புளியையும் நம்ம அதிலே போட்டுடலாம் தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் அந்த புளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்த அப்புறமா இதை நல்லாவே ஒரு கிளறு கிளறி விடுங்க இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது நீர்காய் அதனால் இதுலேருந்தே நமக்கு தண்ணி விடும் இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் பாருங்க தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு இது நீர்காயினவ நமக்கு இருந்தே தண்ணி விடும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்க அரை கப் அளவுக்கு சிறுப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்ல அளக்குறீங்களோ அதுலேயே அரை கப் அளவுக்கு நீங்கள் அலந்து எடுத்துக்கோங்க பருப்பையும் ஒரு கப் அரிசி எடுத்தீங்கன்னா அரை கப் பருப்பு எடுத்துக்கோங்க இதுவே சரியா இருக்கும் இதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சிருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊறுனாலே போதும் நம்ம இந்த இந்த ஆட் பண்ணி காய்கறியோட விட்டுக்கோங்க இது போல நல்லா அரிசியை கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இதுக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் இதுக்கான தண்ணி அளவு நான் அஞ்சு கப் வச்சிருக்கேன் நீங்க டம்ளரில் எடுத்தாலும் அந்த டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க கப்ல எடுத்தீங்கனாலும் கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க நீங்க எதுல அலக்குறீங்களோ அதுலயே தண்ணியும் நீங்க அலந்து எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி அதிகமாக வச்சாலும் பரவாயில்ல அதிகம் ஒரு அஞ்சரை கப் கூட வைக்கலாம் ஆறும் வைக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழைய தூவி விட்டுக்கலாம் பாருங்க பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல இது நல்லா கொதி வரணும் இது நல்லா கொதிச்சு வந்த அப்புறமா நம்ம மூடி போட்டு இதை மூடிடலாம் இது போல கொதிச்சு வரணும் இது போல நல்லா கொதி வந்த அப்புறமா நம்ம இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடலாம் நாலுல இருந்து அஞ்சு விசில் வரட்டும் இது ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேமோ மீடியம் ஃப்ளேமோ வைக்க வேண்டாம் ஹைஃப்ளேம்ல இருக்கட்டும் நாலுல இருந்து அஞ்சு விசில் வந்த அப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கின அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம மேஷஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சோ இல்லை இது போல் நம்ம கரண்டி வச்சோ கொஞ்சம் நம்ம கேலரி மசிச்சு விட்டுக்கணும் நம்மளே அப்படியே கொஞ்சம் இதை அரிசியாக சாதத்தை வந்து மசிச்சு விட்டுக்கலாம் ஏன்னா சாம்பார் சாதம் வந்து நல்ல குழஞ்சி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் தண்ணி அளவும் அதிகமாக வைக்கணும் விசிலும் கொஞ்சம் அதிகமாக விடணும் இங்கே பாருங்க நல்ல குழஞ்சி சூப்பராக வந்திருக்கு இப்போ நமக்கு விஸ்மில்லா பாத் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்